எனவே மசூதி கட்டுவதற்கு வக்கில்லாமல் போய் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. நீ ஏன் போய் பாபர் மசூதியை சட்டவிரோதமாக இடித்தாய்? நீ ஏன் போய் சுவரேறி குதித்து ராமர் அனுமர் சீதை சிலைகளை கொண்டு வைத்தாய்? பிரச்சனையை நாம ஆரம்பித்தோம். பிரச்சனைக்கு காரணம் நாமா? பிரச்சனைக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களா? பிரச்சனை யார் ஆரம்பித்தார்? மசூதி தான் அங்கே கட்டப்பட வேண்டுமே தவிர இல்லாத கோயிலை அங்கே கட்டுவது எந்த வகையில் நியாயம்? பாஜக என்கிற அந்த கட்சி பிரச்சனையை முடிச்சிட்டு போயிரும் அப்படின்னு நம்புறதை விட கடைந்தெடுத்த ஒரு ஏமாளித்தனம் கோமாளித்தனம் இருக்க முடியாது. இடித்து விட்டான் மசூதியை, இது சரிதானா? இந்து மக்கள் விருப்பம் என்றான் உன்னை கேட்டானா? காலம் காலமாய் அழியாத நேசம் கடப்பாறையாலை வீழ்ந்ததென்றால் இது என்ன தேசம்? சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஊடக விவாதத்தில் பாஜகவை சார்ந்த நண்பர் கே டி ராகவன் அவரோடு பாபர் மஸ்ஜித் தொடர்பாக விவாதிக்கும்போது நான் கேட்டேன், பாபர் மஸ்ஜித் முகலாய ஆக்கிரமிப்பாளர்களால் கட்டப்பட்டது, அது ஒரு ஆக்கிரமிப்பு சின்னம், எனவே அது அகற்றப்பட்டது சரி என்கிறீர்களே. ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று மோடி நின்று கொடியேற்றுகிறாரே அந்த செங்கோட்டை, அது என்ன சின்னம், யாரால் கட்டப்பட்டது என்று கேட்டேன். அப்போது உடனே அவர் அதை மறுத்து இன்னொரு கருத்து சொன்னார், முகலாயர்களால் கட்டப்பட்டது என்பதற்காக நாங்கள் இடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அது கோயிலை இடித்து கட்டப்பட்டது என்பதற்காகத்தான் இடிக்கிறோம், இடிக்க வேண்டும் என்று சொன்னோம் என்று சொன்னார். அவர்களுடைய வாதம் என்பது முகலாயர்களால் கட்டப்பட்டது அதனால் இடித்தோம் என்பதல்ல, அது அடிமை சின்னம் அதனால் இடித்தோம் என்பதல்ல, கோயிலை இடித்துவிட்டு கட்டினார்கள் அதனால் இடித்தோம், அதனால் மீண்டும் அங்கே கோயிலை கட்டுவதற்கு முயற்சிக்கிறோம் என்பதுதான் அவர்கள் இத்தனை நாளும் சொல்லி வந்த பரப்புரை. இப்போது அந்த பரப்புரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பிலேயே, இப்போது வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பிலேயே, இவ்வளவு நாளும் பாரதிய ஜனதா கட்சி, ஜனசங்கம், ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ அமைப்புகள் சொல்லி வந்த அபாண்ட பழி, அவதூறு இஸ்லாமியர்களின் மீது, பாபரின் மீது சொல்லப்பட்ட பழி, கோயிலை இடித்துவிட்டு மசூதியை கட்டிவிட்டார்கள், கோயிலை இடித்துவிட்டு மசூதியை கட்டிவிட்டார்கள் என்று சொன்ன அந்த பொய், அது பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கோயிலை இடித்து விட்டு மசூதி கட்டப்படவில்லை என்பதை இந்த தீர்ப்பு கூட, எதை அநீதியான தீர்ப்பு என்று நாம் மனக்குமுறலோடு பார்க்கிறோமோ அந்த தீர்ப்பிலேயே கூட கோயிலை இடித்து விட்டுத்தான் மசூதி கட்டப்பட்டது, எனவே மசூதி இருந்த இடத்தில் மீண்டும் கோயில் எழுப்பப்படுவதுதான் சரி என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. கோயிலை இடித்து விட்டு மசூதி எழுப்பியதற்கான எந்த சான்றும் இல்லை. கோயில் சிலைகளை கொண்டு வந்து மசூதிக்குள் அத்துமீறி வைத்தது சட்டவிரோதம், மசூதியை இடித்ததும் சட்டவிரோதம், ஆனால் இந்துக்கள் நம்புகிறார்கள் அங்கே தங்களுடைய ராமர் பிறந்தார் என்று நம்புகிறார்கள், எனவே போய் கோயிலை கட்டுங்கள், இதுதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இப்போ இந்துக்கள் நம்புகிறார்கள், இந்துக்கள் நம்புகிறார்கள் என்று இதற்கு ஒரு பொது அடையாளத்தை கொடுக்கிறார்கள். இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள். இந்த அரங்கத்தில் கூட முஸ்லீம்களை எண்ணி எடுத்து விடலாம், ஒரு 10 பேர் கூட தேரமாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த மன்றத்தில் கூட, ஏன்னா இந்த மன்றம் தான் கிடச்சிருக்குது, இதை விட பெரிய மன்றம் கிடைத்தால், இந்த கருத்தை சொல்வதற்கு பெரிய வாய்ப்புகள் அமைந்தால், சட்டம் அனுமதித்தால், காவல்துறை அனுமதித்தால் மாநாடே போட முடியும், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வந்து திரள்வார்கள். அவர்களிடம் கேட்டால் என்ன சொல்வார்கள்? இல்லை இல்லை, அந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததை நாங்கள் கண்ணால் பார்த்தோம்,
அந்த இடத்தில் இருந்த மசூதி வன்முறையாக அகற்றப்பட்டதையும் கண்ணால் பார்த்தோம். அகற்றப்பட்ட அன்றைய நாளே இந்தியாவினுடைய பிரதமர் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், இருந்த அதே இடத்தில் மசூதியை மீண்டும் அரசே கட்டி தரும் என்று வாக்குறுதி கொடுத்தார். எனவே அந்த வாக்குறுதிப்படி மசூதி தான் அங்கே கட்டப்பட வேண்டுமே தவிர இல்லாத கோயிலை அங்கே கட்டுவது எந்த வகையில் நியாயம் என்றுதான் பெரும்பான்மை மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மைவாதம் என்று சொல்லி இல்லாத ஒரு வாதத்தை, இன்னும் சொல்ல போனால் ஒரு சிறுபான்மை வாதத்தை, ஒரு பார்ப்பனிய சிறுபான்மை வாதத்தை இந்தியாவினுடைய பெரும்பான்மை வாதம் என்று முலாம் பூசி அதற்கு நீதிமன்றமே துணை போவது அல்லது அந்த கருத்தை வழிமொழிவது என்பதைத்தான் நம்மால் ஏற்க முடியவில்லை. ஆர்எஸ்எஸ் சொல்லி வந்தது என்று சொல்லுவரை அது ஆர்எஸ்எஸ் கருத்து, பாஜக சொன்னவரை அது பாஜக கருத்து. நீதிமன்றமே சொல்லும் போதுதான் நாம் விரக்தி அடைகிறோம், வேதனைப்படுகிறோம். நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட தீவிரத்தை இதுபோன்ற வழக்குகளில் காட்டுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்தியாவில் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் முஸ்லிம் தரப்பு என்று இருந்தால் உடனடியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ வழக்குகளில். ஆனால் பாபர் மசூதியை இடித்தவர்கள், பகிரங்கமாக இடித்தவர்கள், இந்துத்துவ சார்பு ஏதோ குண்டர்கள் என்றல்ல, அந்த கட்சியவை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள், அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள், அவர்களே முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் தண்டனை இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கிலிருந்து அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கான ஏற்பாடுகள் நடந்து மீண்டும் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு என்றுதான் போய்கொண்டிருக்கிறதே தவிர இதுவரைக்கும் ஒரு உருப்படியான நிலை, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடியவில்லை. பாபர் மசூதி என்பது ஏதோ முஸ்லீம்கள் வேறு வழியே இல்லாமல் பள்ளிவாசல் கட்டுவதற்கு அந்த இடம்தான் வேண்டும் என்று சண்டை போட்டு இந்துக்களோடு மல்லுக்கு நிற்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். உண்மை அதுவல்ல. அந்த இடம் மசூதி இருந்தது என்பது 400 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லோரும் கண்ணால் பார்த்தது. அப்படிப்பட்ட இடத்தில் அந்த மசூதி சட்ட விரோதமாக இடிக்கப்பட்டது என்பதை எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் நிலத்துக்கு உரிமையானவர் யார் என்று நீதிமன்றத்திற்கு போனால் நீதிமன்றம் தன்னுடைய வரம்புக்கு தொடர்பே இல்லாமல், வழக்குக்கு தொடர்பே இல்லாமல் இடத்தையும் கொடுத்துவிட்டு ராமர் கோயிலை கட்டு என்று வழிகாட்டுகிறது. ராமர் கோயிலை கட்டுவதா வேண்டாமா என்று நீதிமன்றத்தில் வழக்கே கிடையாது. அப்படி ஒரு பிரேயரே நீதிமன்றத்தில் கிடையாது. ராமர் கோயிலை கட்டுவதா வேண்டாமா என்பதெல்லாம் அங்கே வழக்கு. பாபர் மசூதி இடம் யாருக்கு சொந்தம் என்பதுதான் வழக்கு. ஆனால் நீதிமன்றமே ஒப்புக்கொள்ளாத ஒன்றுக்கு வழிகாட்டுகிறது. நீதிமன்றமே ஒப்புக்கொள்ளவில்லை அங்கே ராமர் கோயிலை இடித்துவிட்டு மசூதி கட்டினார்கள் என்பதை நீதிமன்றமே ஒப்புக்கொள்ளவில்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்பதை நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்கிறது? அரசாங்கத்தை பார்த்து போய் ராமர் கோயிலை கட்டு அதே இடத்தில் என்று சொல்லுகிறது. ஆனால் அரசாங்கம் என்ன சொன்னது? 92 மசூதி அந்த இடத்தில் கட்டித்தருவோம் என்று சொன்னது. எவ்வளவு முரண்பாடு! பிரதமர் நரசிம்மராவ் சொன்னார் நாட்டு மக்களுக்கு, தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில், அன்றைக்கு இருந்த தொலைக்காட்சியில் தோன்றி சொன்னார், இந்த இடத்தில், இடிக்கப்பட்ட இடத்தில் மசூதியை கட்டித்தருவோம் என்று சொன்னார். பிரதமரின் வாக்குறுதி என்பது அரசின் வாக்குறுதி. அரசு சொன்னது மசூதியை கட்டித்தருவோம் என்று. நீதிமன்றம் சொல்லுகிறது கோயிலை இடித்துவிட்டு மசூதி கட்டப்படவில்லை என்று, மசூதி இடித்தது தவறு என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனால் அதே நீதிமன்றம் போய் கோயிலை கட்டு, அறக்கட்டளை அதற்கு நிறுவு என்று வழிகாட்டுகிறது. இன்னொரு இடத்தில் 5 ஏக்கரை ஒதுக்கி முஸ்லீம்களுக்கு போய் பள்ளிவாசல் கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த பள்ளிவாசலையும் கூட அரசு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரே தீர்ப்பில் பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயிலை கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன நீதிமன்றம் ஒரு 5 ஏக்கரை புறம்போக்காக அங்கே ஒதுக்குப்புறமாக கொடுத்து அங்கே முஸ்லீம்கள் கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறதே தவிர அரசு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அங்கதான் பார்க்கணும் நம்ம. அப்ப எவ்வளவு சார்போடு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு! அதான் தீர்ப்பு வந்த அன்னைக்கு எங்க தலைவர் கேட்டார், சென்னையிலிருந்து பூர்வ குடிகளை சென்னைக்கு வெளியே தள்ளுவது என்பது ஒரு வாடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. பூர்வகுடி மக்கள், சென்னையில் குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை சென்னைக்கு வெளியே தள்ளும் போது மையப்பகுதியிலிருந்து வெளியேற்றி போனா போது, போய் ஒரு
பத்துக்கு பத்து இடத்துல போய் நீ வாழ்ந்துக்க என்று சொல்லி ஒதுக்குப்புறமாக, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவர்களுக்கு இடம் கொடுப்பதை போல போனா போகுது என்று முஸ்லீம்களுக்கு ஒரு 5 ஏக்கரை கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் 5 ஏக்கர் நிலத்துக்காக போராடவில்லை. இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் மசூதியை வைத்திருக்கிறார்கள். அரசு கட்டி கொடுத்தா மசூதி இருக்கிறது? அரசு ஒதுக்கிய நிலத்திலா மசூதி வைத்திருக்கிறார்கள்? அவர்கள் உழைப்பை கொண்டு, அவர்கள் நிதியை திரட்டி, பொருளாதாரத்தை திரட்டி அவர்கள் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே மசூதி கட்டுவதற்கு வக்கில்லாமல் போய் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. மசூதி கட்டுவதற்கு துப்பில்லாமல் போய் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. இந்த சட்ட போராட்டத்தை நடத்துவதை, இது ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக முஸ்லீம்கள் போராடி இருக்கிறார்கள். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தை முஸ்லீம்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய எந்த அமைப்பு கைவிட்டாலும், காவல்துறை கைவிடலாம், இராணுவம் கைவிடலாம், ஊடகம் கைவிடலாம், அரசு கைவிடலாம், அரசியல் கட்சிகள் கைவிடலாம், ஆனால் நீதிமன்றம் கைவிடாது என்கிற நம்பிக்கை தான் இந்திய இஸ்லாமிய மக்களிடம் எஞ்சியிருந்த நம்பிக்கை. அதனால்தான் முஸ்லீம்கள் திரும்ப திரும்ப ஒன்றை சொன்னார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் தலைவர்களும் முஸ்லீம் அமைப்புகளும் ஒன்றை திரும்ப திரும்ப சொன்னார்கள், நீதிமன்ற தீர்ப்பு எதுவாயினும் ஏற்றுக்கொள்வோம், நீதிமன்ற தீர்ப்பு எதுவாயினும் ஏற்றுக்கொள்வோம் என்று திரும்ப திரும்ப சொன்ன சமூகம் முஸ்லீம் சமூகம், நீதிமன்றத்தை நம்பிய சமூகம் முஸ்லீம் சமூகம், சட்டத்தின் மீது மதிப்பு வைத்திருந்த சமூகம் முஸ்லீம் சமூகம். ஆனால் நடந்தது என்ன? ஆனால் சட்டத்தை அவர்கள் நம்பினார்களா? ராமர் அங்கேதான் பிறந்தார் என்று நீ நம்புகிறாய் என்றால், அந்த இடம் ராமர் கோயிலுக்கு சொந்தமானதுதான் என்கிற நம்பிக்கை உனக்கு முதலில் இருந்தால், நீ ஏன் போய் பாபர் மசூதியை சட்டவிரோதமாக இடித்தாய்? நீ ஏன் போய் சுவரேறி குதித்து ராமர் அனுமர் சீதை சிலைகளை கொண்டு வைத்தாய்? உனக்குத்தான் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? வழக்கு நடக்கிறது, வழக்கில் கட்டாயம் நாம் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் நம்முடைய இடம்தான் என்பதை நிறுவுவதற்கான ஆதாரம் நமக்கு இருக்கிறது. அதான் இப்ப சொல்றாங்கல்ல, தொல்லியல் துறை சொல்லிருச்சான் உள்ள கோயில் இருந்தது, அப்பயே அது நீதிமன்றம் ஏற்கல. அப்ப அந்த நம்பிக்கை உனக்கே இல்லை, அதனால்தான் சட்டத்தை நீ மீறுகிறாய். முஸ்லீம்கள் ஏன் காத்திருந்தார்கள்? அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு, இது நம்முடைய இடம், இதை நம்மிடம் இருந்து சட்டப்பூர்வமாக பறிக்க முடியாது. நீதிமன்றம் என்பது சட்டத்தை மட்டுமே வைத்து பார்க்கிற மன்றம். எனவே சட்டப்படி இதை அணுகும் போது இது நமக்கு வந்து சேரும் என்கிற நம்பிக்கை, சட்டப்பூர்வ நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தது. அதனால் அவர்கள் அமைதி காத்தார்கள், கடைசி வரை நீதிமன்றத்தை நம்பினார்கள். சட்டத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னிடம் எந்த சான்றும் இல்லை, அதை நிரூபிப்பதற்கான எந்த ஆதாரமும் உன்னிடம் இல்லை, அதனால் நீ சட்டத்தை மீறினாய். அப்ப சட்டத்தை மீறிய தரப்பு, சட்டத்திற்கு கட்டுப்பட்ட தரப்பு என்று ரெண்டு தரப்புக்குமான போராட்டம் இது. இப்ப இதுல தீர்ப்பு வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று ஒரு உளவியல் கட்டி எழுப்பப்பட்டது. இப்ப தீர்ப்பு வந்துருச்சு, எந்த சட்ட ஒழுங்கு சிக்கலும் வரல. தீர்ப்பு எப்படி வந்திருக்குது? முஸ்லீம்களுக்கு பாதகமாக தீர்ப்பு வந்திருக்கிறது. பாதகமாக தீர்ப்பு வந்த போதும் சட்டம் ஒழுங்கை கட்டி காப்பாற்றி இருப்பவர்கள் முஸ்லீம்கள். அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்ப இந்த நாடு உண்மையிலேயே பதறுகிறது, அச்சப்படுகிறது, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று பதறுகிறது என்றால் யாரை பார்த்து பதறுகிறது? யாரை பார்த்து பதறுகிறது? தீர்ப்பு வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்றால், தீர்ப்பு வந்தும் சட்டம் ஒழுங்கு கெடவில்லை முஸ்லீம்களுக்கு எதிராக, ஆனால் இதுவே இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக தீர்ப்பு வந்திருந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கும். அப்படி என்றால் இங்கே சட்டம் ஒழுங்கை கெடுப்பவர்கள் யார் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாபர் மசூதி விஷயத்தில் முஸ்லீம்கள் தரப்பு என்பது தொடக்கம் முதல் இன்றும் வரை விக்டிம் தான், ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு, நியாயத்தை தன் கையில் வைத்திருக்கிற தரப்பு. எந்த சட்ட மீறலையும் அந்த சமூகம் அதற்குள்ள நிகழ்த்தல. அன்றிலிருந்து இன்று வரை முழுக்க முழுக்க சட்டமீறலை நிகழ்த்தியவர்கள் ஆர்எஸ்எஸ் சக்திகள், இந்துத்துவ சக்திகள். எனவே இப்படிப்பட்ட இடத்தில் தான் இன்றைக்கு அந்த சமூகம் முழுக்க ஒரு கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த குரல் எல்லாம் மிக மிக மெல்லிய குரலாக அல்லது சுருங்கிய வடிவத்திற்குள் நின்று இன்றைக்கு ஒலிக்கிற குரலாக மாறியிருக்கிறதை தவிர, ஒரு வெகுமக்கள் குரல், இந்தியாவை அடையாளப்படுத்தக்கூடிய, வெகுமக்களை அடையாளப்படுத்தக்கூடிய, கோடான கோடி மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படியே மௌனித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பேசிய கட்சிகள் கூட
முடிந்தது, பிரச்சனை முடிந்தது, நாட்டில் எல்லாரும் அமைதியாக இருப்போம், இனிமேல் எல்லாம் சரியாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு குரலை ஒலிக்கின்றன. பிரச்சனை முடிந்தது என்று நாம் முடிவு கூற முடியுமா? பிரச்சனை முடிந்தது, எதுக்கு இதனால் சண்டை, எதுக்கு இதனால் இந்த நாட்டில் பெரிய கலவரங்கள் என்று நாட்டின் நலன் கருதி, எல்லா தரப்பு மக்களின் நலன் கருதி, நாட்டின் அமைதி கருதி, முன்னேற்றம் கருதி இந்த பிரச்சனை இத்தோடு தீர்ந்தது என்று விட்டுவிடலாம் என்பது இங்கே இருக்கக்கூடிய வெகு மக்களை அடையாளப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள், பல்வேறு நபர்களின் கருத்தாக இருக்கிறது. இப்போ பிரச்சனை முடிந்தது என்று சொல்லுவதற்கு நாமா பிரச்சனையை தொடங்கினோம்? இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இந்த பிரச்சனையை தொடங்கியது? இங்கே பொது அமைதிக்கு கவலைப்படக்கூடிய ஆளுமைகளாக இந்த பிரச்சனையை தொடங்கினார்கள்? பிரச்சனையை தொடங்கியவர்கள் நாம் அல்ல, பிரச்சனையை தொடங்கியது ஆர்எஸ்எஸ் போன்ற இந்துத்துவ அமைப்புகள். பிரச்சனையை தொடங்கியவர்கள் அவர்கள். அவர்கள் விட்டுவிட்டார்களா? இந்த தீர்ப்பு வந்த அன்று ஊடகவியலாளர்கள் போய் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலனிடம், வயது முதிர்ந்த நிலையில், அவரால் பேட்டி கூட கொடுக்க முடியவில்லை, அவ்வளவு முதிர்ந்த நிலையில் இருக்கிறார், அவரிடம் போய் கேட்கிறார்கள். அவர் கேட்கிற கேள்வி கூட அவருக்கு சரியாக விளங்கவில்லை. பக்கத்தில் இருப்பவர் அதை விளக்கி சொல்கிறார். அவர் என்ன நிருபர் என்ன கேள்வி கேட்கிறார் என்று ராமகோபாலன் அவரிடம் விளக்கி சொல்கிறார். ஐயா, பாபர் மசூதி விஷயத்தில் இன்றைக்கி தீர்ப்பு வந்துருச்சே, இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துருச்சே, ராமர் கோயில் கட்டலான்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் இன்னும் பல கோயில்கள் இப்படி மீட்கப்பட வேண்டும், மசூதிகளாக இருப்பவை இடிக்கப்பட வேண்டும்னு சொல்கிறீங்களே, இத்தோட முடிஞ்சிருச்சா அல்லது அதெல்லாம் உண்டா? ஒன்று தானே தீர்ப்பு வந்திருக்கு, அவர் பதில், இது ஒன்றுக்கு தானே தீர்ப்பு வந்திருக்கு, அதெல்லாம் முடியலை, அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. 90 வயதை கடந்த நிலையிலும், கேள்வி புரியாத நிலையிலும், கேள்வியை புரிய வைத்த பிறகு பதில் தெளிவாக வருகிறது. இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இந்த தீர்ப்பு வந்த அன்று நியூஸ் 7 தொலைக்காட்சியில் விவாதம், நான் கலந்து கொண்டேன் அதில். அப்போ வந்து நான் ஒரு கருத்தை சொன்னேன். விராத் ஹிந்து சங்கம்னு ஒரு சங்கத்தை சுப்பிரமணிய சுவாமி நடத்துகிறாரு. விராத் ஹிந்து சங்கத்தினுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள், ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். பெரிய டவுன்லோட் பண்ணால் தான் நீங்கள் அந்த பட்டியலை எடுக்க முடியும். அப்படி ஒரு பெரிய பட்டியல் வைத்திருக்கிறார்கள். அதில் இந்தியா முழுவதும் ஒரு 3000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை பட்டியல் போட்டு, இவை எல்லாமே பாபர் மசூதியை போல, ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டது போல, கோயில்களை இடித்துவிட்டு மசூதிகளாக கட்டப்பட்டிருப்பவை, எனவே இவை எல்லாவற்றையும் மீட்பது தான் நம்முடைய இலக்கு, நோக்கம், செயல் திட்டம் என்று வரையறுத்து மிக தெளிவாக பட்டியலிட்டு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை நான் சொல்லிட்டேன். டெல்லியிலிருந்து அந்த நிகழ்ச்சியில் ஓபியில் பேசிக்கிட்டு இருந்தார் ஆசீர்வாதம் ஆச்சாரின் பாஜகவை சார்ந்த ஒருவர். உடனே அவர் வந்து அதில் அவர் வாக்குமூலம் கொடுத்தார். ஷானவாஸ் சொன்னார், நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பை பற்றி அவர் சொன்னார், அதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, விராத் ஹிந்து சங்கத்தை சுப்பிரமணிய சுவாமி நடத்துகிறார், உண்மை, அவர் தலைவர், அதற்கு பொதுச் செயலாளரே நான் தான், அவர் சொன்ன பட்டியல் உண்மைதான், வாக்குமூலம். உடனே பேனலில் இருந்த எல்லாருமே, அது வரைக்கும் அமைதியாயிடுச்சு, நல்லாயிடுச்சு, பிரச்சனை தீந்துருச்சுன்னு இந்த டோனில் பேசிக்கிட்டு இருந்த பலரும் அதிர்ச்சியாகி போய் ஆசீர்வாதம் ஆச்சாரியை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது, பிரச்சனை தீந்துருச்சுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சனை தீரல்ல, ஆரம்பிச்சிட்டு இன்னும் 3000 இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, பிரச்சனை தீரலையா என்று கேட்கிறார்கள் அதிர்ச்சியாக. இப்போ பிரச்சனை தீர்ந்தது என்று யார் சொல்லுவது? பிரச்சனையை நாம் ஆரம்பிக்கலையே, பிரச்சனையை நாம் ஆரம்பித்தோம். பிரச்சனைக்கு காரணம் நாமா? பிரச்சனைக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களா? பிரச்சனையை யார் ஆரம்பித்தார்? பிரச்சனையை ஆரம்பித்தவர்கள் அவர்கள். அதுவும் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி, இடிக்கப்படாத கோயிலை இடிக்கப்பட்டதாக சொல்லி, அங்கே இல்லாத கோயிலை இருந்ததாக சொல்லி, அதை இடித்து மசூதி எழுப்பப்பட்டதாக சொல்லி, பொய்யை சொல்லி பிரச்சனையை தொடங்கியவர்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு கோயில் இடிக்கப்பட்டு விட்டது, அதை மீட்க வேண்டும் என்பதல்ல நோக்கம். இல்லாத ஒன்றை சொல்லி ஒரு பிரச்சனையை தொடங்குகிறார்கள் என்றால், அது திட்டமிட்டு அந்த பிரச்சனையை தொடங்குகிறார்கள் என்றும் அந்த பிரச்சனை அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று பொருள். எனவே அப்படி இருக்கையில் பாபர் மசூதி விஷயத்திற்கு மட்டும்தான் இன்றைக்கு இப்படி ஒரு சட்டத்துக்கு புறம்பான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் பாஷையில் சொல்ல போனால் பிரச்சனை முடிந்திருக்கிறது, ஆனால் அவர்கள் கையில் வைத்திருக்கிற பட்டியல் நீளமானது. இப்போ பாஜக என்கிற அந்த கட்சி பிரச்சனையை முடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு நம்புறதை விட, கடைந்தெடுத்த
ஒரு ஏமாளித்தனம் கோமாளித்தனம் இருக்க முடியாது. ஏன்னா பிரச்சனைக்காக வெறிகொண்டு அலைகிற கட்சி அந்த கட்சி, இல்லாத பிரச்சனையெல்லாம் புதிது புதிதாக கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாவது அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்களா? இல்லை. இந்த நாட்டு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக பாஜக ஒரு நகர்வை கூட எடுத்து போடாது. ஆனால் புதிய புதிய பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். வள்ளுவருக்கு வண்ணம் அடிப்பார்கள். என்னென்ன உண்டோ அவற்றை எல்லாவற்றையும் தங்கள் முலாம்பூசுவதற்காக முயற்சிக்கிறார்கள். பிரச்சனையை புதிது புதிதாக கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கட்சியிடம் போய், நாம் பிரச்சனை தீர்ந்து விட்டது, இனிமேல் அவர்கள் அதற்கு வரமாட்டார்கள் என்று நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல அரசியல் கட்சிகள், இங்கு இருக்கக்கூடிய பொது அமைதியை விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த போர்வையில் இருப்பவர்களெல்லாம் பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லுவது உண்மையிலேயே பிரச்சனை தீர்ந்ததாகாது. யார் சொல்ல வேண்டும் என்றால் பாதிக்கப்பட்டவன் சொல்ல வேண்டும் பிரச்சனை தீர்ந்தது என்று. பாதிக்கப்பட்டவன் சொல்லுகிறானா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சொல்லுகிறார்களா பிரச்சனை தீர்ந்தது, போனால் போகட்டும், இத்தோடு முடிந்தது என்று முஸ்லீம்கள் சொல்லுகிறார்களா? அவர்கள் குமரிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த தீர்ப்பை எங்களால் ஏற்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இப்போ முஸ்லீம்கள் குமுறிக்கொண்டிருக்கிற நிலையில், பாதிக்கப்பட்டவன் குமுறிக்கொண்டிருக்கிற நிலையில் பிரச்சனை தீர்ந்தது என்று அந்த பாதிப்புக்கு தொடர்பில்லாத மற்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? ஈழத்தில் பிரச்சனை தீர்ந்தது என்று நாம் இங்கிருந்து சொல்ல முடியுமா? ஈழ மக்கள் சொல்ல வேண்டும் பிரச்சனை தீர்ந்ததா தொடர்கிறதா என்று. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சொல்ல வேண்டும் பிரச்சனை தீர்ந்ததா இல்லையா என்று. கூடங்குளத்திற்காக போராடுகிற மக்கள் சொல்ல வேண்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற தரப்பு சொல்ல வேண்டும், பிரச்சனை நீடிக்கிறதா முடிந்ததா? அதற்கு தொடர்பில்லாதவர்கள் வெளியே நின்று பிரச்சனை தீர்ந்தது, வேலையை பாருங்க, அடுத்த வேலையை பாருங்கன்னா, அடுத்த வேலையை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பிரச்சனையை தொடங்கியவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அடுத்தடுத்த வேலைகளை, அடுத்தடுத்த களத்தை நோக்கி அவன் போய் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அவன் பொது உளவியலை கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறான். இந்துக்கள் இந்துக்கள் என்கிற முழக்கத்தை முன்வைத்து எல்லோரையும் அந்த பட்டியலில் சேர்த்து கொண்டு ஒரு பொது அடையாளத்தை அதற்கு கொடுத்து, ஒரு வெகுமக்கள் அடையாளத்தை அதற்கு கொடுத்து, தன்னுடைய ஃபாசிசத்தை அவன் மிக வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறான். இங்கேதான் நாம் அந்த மக்களை வென்றெடுப்பதற்கான, அந்த மக்களுக்கு உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிற நாம் இந்த உண்மைகளை போட்டு உடைக்க வேண்டும். இங்கே வந்து ஒரு தயக்கம் இருக்குது, குறிப்பாக வெகுமக்கள் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. பாஜக போடுகிற திசை வழியில் வெகுமக்கள் அரசியல் கட்சிகளும் பயணிக்கிறது. இப்போ பாஜக ஒரு விஷயத்தை, நீண்ட இயக்கத்தை கட்டி தொடர் பரப்புரை செய்து ஒரு விஷயத்தை நிறுவுது. அது நிறுவப்பட்ட உடனே அதுக்கு ஒரு பொது உளவியல் உருவாக்கப்பட்ட உடனே அந்த உளவியலுக்கு ஏற்ப காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு போகுது. இப்போ இதில் யார் வெற்றி பெற்றா? வெற்றி பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி. பாஜக சொல்வது அப்பட்டமான பொய் என்று நீதிமன்ற தீர்ப்புக்குள்ளேயே வரி இருக்குது. கோயிலை இடித்து மசூதி கட்டப்படவில்லை என்று நீதிமன்ற தீர்ப்பிலேயே வரி இருக்குது. இந்த ஒரு பொய்யை வைத்துத்தான் இவ்வளவு நாளும் இந்த பிரச்சனையை பாஜக அரசியல் செய்திருக்கிறது. அதை வைத்துத்தான் பல ஆயிரக்கணக்கான உயிர் போயிருக்கிறது, பல கோடிக்கணக்கான உடைமைகள் சூறையாடப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய அமைதி கெட்டிருக்கிறது. அப்ப இந்த நாட்டையே சீர்குலைத்திருக்கிற ஒரு பொய் எது என்று சொன்னால் அது ராமர் கோயிலை இடித்து விட்டு மசூதி கட்டினார்கள் என்கிற பொய். சொன்னவர் யார் என்றால் பாஜக. அப்போ நீதிமன்றம் அதை உடைக்குது, இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. அப்போ அரசியல் கட்சிகளுக்கு, பாஜகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது! பாஜகவை வெகுமக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்னப்பா இவ்வளவு நாள் நீ இப்படி சொல்லிட்டு இருந்தியா, எனக்கு நீதிமன்றம் இப்படி சொல்லுத, அப்போ பாஜக இந்த நாட்டின் மீது எவ்வளவு பெரிய போரை தொடுத்திருக்கிறது, மக்கள் மீது எவ்வளவு பெரிய போரை தொடுத்திருக்கிறது என்று பாஜகவை தனிமைப்படுத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டு பாஜக சொல்லுகிற அதே கருத்தை எல்லா கட்சிகளும் சொல்கிறார்கள். ஆமா ஆமா, நல்ல தீர்ப்பு தான், வரவேற்க வேண்டிய தீர்ப்பு தான். இப்ப பாஜக தானே வெல்லும், அப்புறம் நீ எப்படி வெல்லுவ? இந்தியாவை மௌனமாக இருந்த போது வழக்கம் போல் தமிழ்நாடுதான் அந்த மௌனத்தையும் உடைத்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய அரசியல் கட்சிகளும் பாஜகவின் குரலில் பேசிக் கொண்டிருந்த போது வழக்கம் போல் இந்த பெரியார் மண் என்று நாம் பெருமை பொங்க சொல்லுகிற தமிழ்நாடு தான். பெரிய கட்சிகள்
தன்னுடைய குரலை மாற்றியிருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நின்று ஒலித்தது. மக்கள் அதிகாரம் போன்ற பல்வேறு அமைப்புகள், பெரியாரிய அம்பேத்கரிய தோழர்கள், மார்க்சிய தோழர்கள், என்றைக்கும் நியாயத்தின் பக்கம் நிற்போம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தையும் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். நம்முடைய கடமை, நம்முடைய செயல்பாட்டு களம் இன்னும் நிறைய இருக்கிறது தோழர்களே. மிக முக்கியமான ஒரு நெருக்கடிக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். பாஜக எந்த திசையிலிருந்து வெல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கருத்துருவாக்க தளத்தில் மிக நுட்பமான வேலைகளை செய்கிறார்கள். பொய்யை கூட உண்மை போல் அவர்களால் காட்ட முடிகிறது, நாட்டு மக்களை நம்ப வைக்க முடிகிறது. குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் என்கிற அந்த தளத்தில் அவர்கள் மிக தீவிரமான உழைப்பை கொட்டுகிறார்கள். இங்கே கரிகாலன் இருக்கிறார், என்னுடைய தம்பி, சென்னை பல்கலைக்கழகம், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கரிய பெரியாரிய வாசகர் வட்டத்தை நடத்தியதற்காக துணைவேந்தரால் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிற, இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் சட்ட போராட்டம் நடத்தி இருக்கக்கூடிய தம்பி. தமிழ்நாட்டிலேயே பெரியார் மண் என்று சொல்லுகிறோமே, அந்த பெரியார் மண்ணிலேயே பெரியாரின் பெயரில், அம்பேத்கரின் பெயரில் கல்லூரி வளாகத்திற்குள், பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இயங்க முடியாத அளவுக்கு பாஜக வேரூன்றிருக்கிறது. பெரியார் பல்கலைக்கழகம், சேலத்தில் இருக்கக்கூடிய பெரியார் பல்கலைக்கழகம், பெரியாரின் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம். எச்.ராஜா திடுமனப் போகிறார், அந்த பக்கத்தில் போகும்போது நிகழ்ச்சிகளுக்கு போகிற போக்கில் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைகிறார். துணைவேந்தர் இல்லாத நேரத்தில் நுழைகிறார். துணைவேந்தரின் அறையை திறந்து கொடுக்கப்படுகிறது. அறையில் போய் உட்கார்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களை கலந்து பேசுகிறார். பாஜக ஆதரவு களமாக, RSS ஆதரவு தளமாக பெரியார் பல்கலைக்கழகம் வடிவம் எடுத்து நிற்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாவின் பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகம், IIT அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய நிறுவனம், நம்முடைய வரிப்பணம் ஆண்டுக்கு 400 கோடி ரூபாய், அந்த பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். நம்முடைய மாணவி அங்கே படிக்க முடியாமல் அவர்கள் என்ன சொன்னார்களோ, எந்த தகுதியை இவ்வளவு நாளும் பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த திறமையை அவர்கள் முன்னிறுத்தினார்களோ, அந்த தகுதியை அந்த திறமையை நிரம்ப பெற்று அவர்களை விடவும் அதை நிரூபித்து முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று அந்த வளாகத்திற்குள் நுழைந்தவளால் வளாகத்துக்குள் நீடிக்க முடியவில்லை, கல்வியை தொடர முடியவில்லை, துரத்தி அடிக்கப்படுகிறாள். வளாகத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள் என்று கூட சொல்ல முடியாமல் உலகத்தை விட்டே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற நெருக்கடி. ஆனால் ABVP எந்த வளாகத்திலாவது இப்படி ஒரு நெருக்கடி உண்டா? இந்துத்துவ பார்ப்பனிய சார்பு அமைப்புகளுக்கு, மாணவர்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடி எந்த வளாகத்திலாவது உண்டா தமிழ்நாட்டில்? இல்லை. அப்ப நாம வந்து எங்க தோற்றுக்கிட்டு இருக்கிறோம், எங்க நம்முடைய இயக்கம், நம்முடைய பயணம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு தலைமுறை மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜக எதிர்ப்பு பேசிக்கொண்டே, RSS எதிர்ப்பு பேசிக்கொண்டே, மாற்று அரசியல் என்கிற பெயரில் இளைஞர்களை வேறு பக்கம் திசை திருப்பக்கூடிய இன்னொரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசியத்தின் பெயரில் அப்படியான முயற்சிகள் நடக்கிறது. அப்போ ஒரு கூட்டம் இப்படி போகுது, ஒரு கூட்டம் அப்படி போகுது, நாம் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம்? இதுதான் நாம் பார்க்க வேண்டும். நாம் பேச வேண்டியது இதைத்தான், நாம் விவாதிக்க வேண்டியது இதைத்தான். நாம் மாணவர்களிடம் உரையாட, நம்மிடம் உரையாடல் மொழி இன்றைக்கு இருக்கிறதா? ஒரு தலைமுறை மாற்றம் நிகழ்ந்துருச்சு, அவனுக்கு புரிகிற மொழியில் சொல்லணும் வரலாற்றை. நீங்கள் இன்னும் தலையணை சைஸில் புத்தகத்தை எழுதி எழுதி வரலாற்றை நாம் மட்டுமே படிச்சுக்கிட்டு, சில ஆய்வாளர்கள் மட்டுமே உள்வாங்கிக்கிட்டு கட்டுரைகள் தீட்டி கொண்டிருக்கிற காலம் அல்ல இந்த காலம். சிறுகதை எழுதுவதை, கதை எழுதுவதை, கவிதை எழுதுவதை பார்ப்பனர்கள் நிறுத்திவிட்டார்கள். கவனித்தீர்களா? நிறுத்திவிட்டார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட எழுத்தாளர்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் அந்த துறை முழுக்க அவன் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இன்னைக்கு அதை நிறுத்திவிட்டார்கள். அது வீண் வேலை என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது, அது நேர கொலை என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. அவன் வேற வடிவத்துக்கு வந்துட்டான். அவன் சும்மா ஒரு போர்டை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நடக்குதா இல்லையா? கவனிங்க, என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெரிய விஷயமாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறான். நான் இஷ்யூ எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஷ்யூ. முரசொலி நிலம் பஞ்சமி நிலமா, அது இன்னைக்கு இஷ்யூ. ஸ்டாலின் மிஸ்ஸால கைதானாரா இல்லையா, அது இன்னைக்கு இஷ்யூ. இதெல்லாம் இஷ்யூ தமிழ்நாட்டில் இப்போ. இன்னொரு பக்கம் OBC இடஒதுக்கீடு காலி, தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், அது விவாதம் இல்லை.
எதெல்லாம் இஷ்யூ, இதெல்லாம் இந்து மக்களுக்கான இஷ்யூ. தனியார் துறை இடஒதுக்கீடு என்பது அப்படி ஒரு இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்தால் அதனால் பயன்பெற போவது யார்? யார்? ஓபிசிஆர், பிசிஆர், எஸ்சிஆர், எஸ்சி, எஸ்டிஆர் எல்லாம் 80 விழுக்காட்டுக்கு மேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள் தானே, இந்து பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் தானே, அவர்களுக்கான தீர்மானம் தானே இது. பேசுவானா பாஜக? 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்காக முக்குமிக்கி பேசினவன் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக வந்து பேசினானா? ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து கருத்து சொன்னானா? தீர்மானம் போட்டானா? அப்போ இதை அம்பலப்படுத்தி வெகுமக்களை திரட்டுவதற்கு, இதை அம்பலப்படுத்தி மாணவர்களை திரட்டுவதற்கு, மாணவர்கள் எல்லாம் யாரு? மாணவர்கள் எல்லாம் யாரு? நம்முடைய மாணவர்கள் தானே, நம்முடைய பிள்ளைகள் தானே, பிசி தானே, எம்பிசி தானே, ஓபிசி தானே, எஸ்சி தானே, எஸ்டி தானே, இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் தானே இந்த மாணவர்கள் எல்லாம். நம்முடைய தலைவர்கள் போராடி கொடுத்த அந்த உரிமையின் அடிப்படையில் போய் படிக்க அந்த வளாகத்திற்குள் நுழைந்திருப்பவன் தானே அவனே. என்ன சொல்றான்? இடஒதுக்கீடுலாம் வேணாம் சார், அது வந்து ஒரு நீதியா இல்லை சார், நான் கம்மியான மார்க் எடுத்து நான் வந்துட்டேன், முற்பட்ட சமூகத்தை சார்ந்தவனுங்கிற ஒரே காரணத்துக்காக நல்ல மார்க் எடுத்தும் அவன் படிக்க முடியாமல் போகுது என்னுடைய நண்பன், எனக்கு அது கவலையா இருக்கு என்று சொல்லக்கூடிய டோன் எங்கிருந்து ஒலிக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து ஒலிக்கிறது. காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவன் முதல் தலைமுறையாக படிக்கப் போயிருக்கிறான், அவன் யாரை பற்றி கவலைப்படுகிறான் என்றால் காலங்காலமாக கல்வி கிடைக்க பெற்றவனை பார்த்து இவன் கவலைப்படுகிறான். அப்ப அவன்கிட்ட போய் உரையாடணும்ல, இடஒதுக்கீடு குறித்து எதிர்மறையான கருத்து இன்றைய மாணவர்களிடம் இருக்கிறது, எந்த மாணவர்களிடம் இருக்கிறது, முற்பட்ட சமூகத்து மாணவர்களிடம் இப்படிப்பட்ட குழப்பம் இருக்கிறதா? மண்டல் ஆணைய பரிந்துரை ஏற்று விபி சிங் அரசு 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய போது இந்தியாவில் அதற்கு எதிராக போராட்டம் நடந்த கல்வி வளாகம் உண்டு என்றால் அது ஐஐடி தான், அது ஐஐஎம் தான். ஐஐடியில் படிக்கிறவன் யாரு? ஐஐஎம்ல படிக்கிறவன் யாரு? அவன் மட்டும் எப்படி தெளிவாக அதற்கு எதிராக போராடுறான்? அவனுக்கு புரியுதுல்ல பிரச்சனை, அவனுக்கு புரியுதுல்ல. அப்ப இவனுக்கு புரியணும்ல பிரச்சனையினுடைய தீவிரம், இவனுக்கு புரியணும்ல? புரிஞ்சிருக்குதா? புரிய வைத்திருக்கிறோமா? ஜல்லிக்கட்டுக்கு எதிராக திரண்ட தமிழகம் ஏன் நீட்டுக்கு எதிராக திரளவில்லை? ஏன் ஓபிசி இடஒதுக்கீடு கேள்விக்குள்ளாகும் போது ஏன் திரளவில்லை? அதை பற்றிய தெளிவு இல்லை, அதை பற்றிய புரிதல் இல்லை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அவனுக்கு இன்னும் விளங்கவில்லை. அதனால் தான் வீராவாசமாக 4 வார்த்தை பேசுறவன் அவன் பின்னால் திரளுகிற கூட்டமாக, தற்குறி கூட்டமாக இந்த தமிழ் இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே கவலைப்பட வேண்டும் நாம், உண்மையிலேயே கவலைப்பட வேண்டும். மிக மோசமான சூழலை நோக்கி தமிழ்நாடு தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. சமூக நீதியை பற்றி இன்றைக்கு இளைஞர்களிடம் பேசுவதற்கு இன்றைக்கு நமக்கு ஆளுமைகள் தேவைப்படுகிறார்கள். இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய அசலான பிரச்சனையை எடுத்துச் சொல்வதற்கு நல்ல வலிமையான இன்றைய ஊடக யுகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பேச்சாளர்கள் கூட இப்போ தேவைப்படுறாங்க. பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்குங்க, உண்மையை சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன், மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. வரலாற்று புரிதலுள்ள, அரசியல் புரிதலுள்ள, சட்ட புரிதலுள்ள, எதிரியை எப்படி தர்க்கத்தோடு எதிர்கொள்ள முடியும் என்கிற அந்த நுட்பம் உள்ள இளைஞர்களை தேடி பிடிக்க வேண்டிய சூழலுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் பார்ப்பனிய சக்திகளின் கையில் ஊடகம் இருந்தது, அதிகபட்சம் நம்மளுக்கும் அந்த ஊடகத்துக்குமான தொடர்பு லெட்டர்ஸ் டு எடிட்டர் தான். அதில் கூட நம்ம எழுதுறதெல்லாம் போட்டுற மாட்டாங்க, எடிட் பண்ணி அவர்கள் நினைப்பதை போடுவார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தோம். இவ்வளவு நாளும் ஊடகம் அவன் கையில் இருக்கிறது, அவன் நினைத்ததை செய்கிறான், நினைத்த கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று இவ்வளவு நாளும் புலம்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது புலம்ப முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு சமூக வலைதளம் என்பதும் ஊடகம் என்பதும் உங்கள் கைகளில் இருக்கிறது, ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது. சமூக வலைதளம் தீர்மானிக்கிற திசையில் மைய நீரோட்ட ஊடகம் பயணிக்கிறது. இன்றைக்கு ஒரு ஊடகம் அந்த முதலாளியின் சொல் கேட்டு இந்த செய்தியை புறக்கணித்து விடுவோம், இதை பற்றி பேசாமல் இருப்போம்லாம் இருந்துவிட முடியாது, இருந்து அப்படி ஒரு ஊடகத்தை நடத்தவே முடியாது. அப்போ அப்படி ஒரு ஜனநாயகம் மலர்ந்திருக்கிற இந்த காலத்தில் நம்மால் நம்முடைய கருத்துக்களை வெகு மக்கள் கருத்தாக மாற்ற முடிகிறதா? அப்படி மாற்றியிருந்தால் கல்வி வளாகத்துக்குள் இப்படி ஒரு சிக்கல் வருமா? கரிகாலன் பாதிக்கப்பட்டான் என்றால் கரிகாலன் மட்டும் போய் போராடுகிறான், கரிகாலனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமைப்பு அதற்கு துணையாக இருக்கிறதை தவிர வெகு மக்கள் கருத்தே இல்லை. எவ்வளவு பெரிய நெருக்கடி பாருங்க. சென்னை பல்கலைக்கழகம் எவ்வளவு வரலாற்று பின்னணி கொண்ட பல்கலைக்கழகம், எவ்வளவு
சமூக நீதியால் பயன்பெற்று அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அதை ஒரு வெகுமக்கள் போராட்டமா மாற்ற முடியல? ஏன் எந்த பல்கலைக்கழகத்திலையும் அதற்கு எதிரான ஒரு மாணவர் போராட்டம் வெடிக்கல? இது வந்து ஏதோ ஒரு மாணவருக்கு நேர்ந்தது என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு சித்தாந்தத்துக்கு நேர்ந்திருக்கிற இழுக்கு. கரிகாலன் ஏதோ தனிப்பட்ட ஒழுங்கீனத்திற்காக அங்கிருந்து வெளியேற்றப்படவில்லை. வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? பெரியார் அம்பேத்கர் பெயரில் அமைப்பு நடத்தியதற்காக வெளியேற்றப்பட்டிருக்கிறார் பல்கலைக்கழகத்திலிருந்து. பெரியார் அம்பேத்கர் பெயரில் அமைப்பு நடத்தியதற்காக. இது எவ்வளவு நம் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல். எப்படிப்பட்ட கொந்தளிப்பு தமிழ்நாட்டு களத்தில் வந்திருக்கணும். அப்போ எதிரி விரிக்கிற வலையில், எதிரி கிழிக்கிற கோட்டில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம், நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். நாம என்ன செய்யணுங்கிற அஜெண்டாவை அவன் செட் பண்றான். பெரியார் எப்போதும் எதிரிக்கு வேலை கொடுத்தவரை தவிர, எதிரி என்ன செய்ய வேண்டும் என்கிற அஜெண்டாவை அவர் செட் பண்ணாரே தவிர, எதிரி செட் பண்ண அஜெண்டாக்கு பின்னாடி அவர் போகல. அதுதான் பார்க்கணும். அவர் செட் பண்ணார், அவர் தீர்மானித்தார். எதிரி பதறனா, என்ன செய்யணும்னு தெரியாம தடுமாறனா, அந்த தடுமாற்றம் இன்னும் அவனுக்குள் இருக்கிறது, இன்னும் அவனுக்குள் இருக்கிறது. எனவே இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் நடக்கக்கூடிய இந்த பின்னரசியலை புரிந்து கொண்டு நாம் எதிர்வினையாற்ற கடமைப்பட வேண்டும். வினையை நாம் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பாபர் மசூதி வழக்கில் வந்திருக்கிற தீர்ப்பு என்பதும் கூட நமக்கு பல பாடங்களை தருகிறது. அது மிகப்பெரிய செய்திகளை பொதிந்து வைத்திருக்கிறது. எவ்வளவு நுட்பமாக, எவ்வளவு நீண்ட காலமாக ஒரு கருத்தை முன்வைத்து அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு இயக்கத்தை கட்டி பரப்புரையை மேற்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அதிகாரத்தளத்தில் தன்னுடைய சக்திகளை ஊடுருவ வைத்து அவர்களை அந்த கருத்தில் உறுதியாக இருக்க வைத்து சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தையே மீறி அவர்களால் சாதிக்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது சட்டத்துக்கு உட்பட்டு நம்மால் இதே அடியை அடிக்க முடியாதா? முடியும். ஆனால் நாம் சிதைந்து கிடக்கிறோம், சிதறி கிடக்கிறோம், அல்லது குழுக்கள் குழுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கருத்தை சுமந்திருக்கிறோம், ஆனால் களத்தை நாம் அவர்கள் கையில் கொடுத்திருக்கிறோம். அந்த களத்தை கைப்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் நிறத்தின் நிகழ்ச்சிகளை காண மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.